மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த நேரம் மிகவும் குறைவாக நான் மூணே மூணு கருத்தை கூறி என் பதிலுரையை முடித்துக் கொள்கிறேன். ஒன்று, பட்ஜெட் தாக்கல் செய்யும் போது அறிவித்திருந்த ரிவைஸ்ட் எஸ்டிமேட்டில் இருந்த வருவாய் மற்றும் நிதி பற்றாக்குறையை விட இறுதி கணக்கில் கூடுதல் 9,000 ரூபாய் குறைந்திருக்கிறதுனால் ஒரு ரெக்கார்ட் அளவிற்கு போன வருடம் இருந்த 4.61% நிதி பற்றாக்குறை 2021-22 ஆண்டில் வெறும் 3.38% குறைக்கப்பட்டிருக்கு. இரண்டாவது, ஒன்றிய அரசாங்கம் அறிவித்த கடன் எல்லைக்குள் மிகவும் குறைவாக வந்ததனால் மாநிலத்தின் சுய மரியாதையையும் நாளைக்கு கடன் வாங்கும் சக்தியையும் அதிகரித்திருக்கிறோம். ஏனென்றால் 15வது நிதிக்குழுவின் பரிந்துரையில் எந்த ஒரு ஆண்டும் அந்த முழு கடனை வாங்கவில்லை என்றால் அடுத்த ஆண்டு நம்ம அதை தள்ளுபடி செஞ்சு கொண்டு போய் கூட்டிக்கலாம். எனவே உலக பொருளாதார நெருக்கடி வரும் என்ற அச்சத்தில் இருக்கும் சூழ்நிலையில் இனிமேல் அந்த மாதிரி வந்தால் தேவையான கடனை வாங்குவதற்கு ஒரு கெப்பாசிட்டி, திறனை உருவாக்கியிருக்கோம். மூன்றாவது, இந்த கடனை இந்த பற்றாக்குறையை குறைத்ததினால் ஆண்டுக்கு சுமார் 1,240 கோடி ரூபாய் வட்டியை குறைத்திருக்கிறோம் என்ற நல்ல செய்தியை இங்கே நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த அளவுக்கு 7 ஆண்டுகள் சரிந்த பற்றாக்குறையை திருத்தணும் என்றால் அது சாதாரண காரியமில்லை. எதெல்லாம் நாம் செய்கிறோமோ விமர்சகர்கள் சொல்கிறாங்க, இதோட பலன் என்ன, அதோட பலன் என்ன, எதற்காக நீங்கள் பெரிய ஆலோசகரை நோபல் பரிசு பெற்றவர்களை கொண்டாந்தீர்கள் என்றார்கள். ஆனால் விளைவு வரும்போது ஏதோ வானத்திலே உளுந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு விளைவுக்கும் தினமும் செய்கிற பணியினால் உலகத்திலேயே சிறப்பான ஆலோசனை பெறுறதனால் முதலமைச்சர் கொடுக்குற பாதுகாப்பினால் வர்ற விளைவுகள் இதையெல்லாம். அதனால் இது சும்மா வானத்திலேருந்து ஊடுகளை பலன் இல்லை. இறுதியாக நான் ஒரே ஒரு கருத்தை கூறி நான் ஒரு உறுதியை கொடுக்க விரும்புகிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் அரசியலில் என்னை உருவாக்கியவர் என் தலைவர், எனக்கு வாய்ப்பளித்தவர் என் தலைவர், எனக்கு வழிகாட்டி என் தலைவர், எனக்கு ஆதரவும் உற்சாகமும் கொடுப்பவர் என் தலைவர், என்னை பாதுகாப்பாக வைத்திருக்கிறவர் என் தலைவர். எனவே என் தலைவரின் இருக்கிற நம்பிக்கையினால் நான் இங்கே 2 உறுதி கொடுக்கிறேன். ஒருவேளை எல்லாம் நல்லா நடந்து உலக பொருளாதார சரிவு வராமல் இருந்தால் ஒவ்வொரு ஆண்டும் நல்ல பிரஸ் ரெக்கார்ட் பண்ணிங்க, ஒவ்வொரு ஆண்டும் மக்களுக்கு போய் நிதி 7% அதிகரித்து கொண்டே போகும். நாங்கள் இங்கே ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் அதே சமயத்தில் ஒவ்வொரு ஆண்டும் பற்றாக்குறை 10% குறைந்து கொண்டே போகும். ஒரு ஆண்டும் ஒருவேளை சிலர் பயப்படும் போது இல்லை இருக்கிற சூழ்நிலையில் வந்தால் ஏற்கனவே எடுக்கப்பட்ட பாதுகாப்பு நடவடிக்கைகளினால் மற்ற மாநிலங்களை விடையும் ஒன்றிய அரசை விடையும் தமிழ்நாடுடைய பாதிப்பு குறைவாக இருக்கும் என்ற உறுதியை நான் இங்கே அளிக்கிறேன். பேரவைத் தலைவர்களே, நேரத்தின் அருமையை கருதி 2 மணிக்குள் எல்லாத்தையும் முடிக்க வேண்டும் என்றதனால் இத்துடன் என் பதிலுரை முடித்துக் கொள்கிறேன். மானிய கோரிக்கைகளை நிறைவேற்றித் தருமாறு உறுப்பினர்களிடம் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி.